எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் எஸ்ஆர்சி. ஒரு சிறு முன்னுகை. எழுத்தாளர் எஸ்ஆர்சி என்கிற எஸ் ராமச்சந்திரன் கடலூர் மாவட்டம் தருமநல்லூரில் பிறந்தவர். பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற இவர் எட்டயபுரம் பாரதி பிறந்தநாள் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, பாரத மாநில வங்கி இலக்கிய விருது போன்றவைகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 7 நாவல்கள், 10 சிறுகதை தொகுப்புகள், 5 கட்டுரை தொகுப்புகள், 4 கவிதை தொகுப்புகள், 4 மொழிபெயர்ப்பு தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார். எழுதுவதுடன் தற்போது திசையெட்டும் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவிலும் உள்ளார். இவர் எழுதிய நெருப்புக்கு ஏது உறக்கம் எனும் நாவல் 2008 தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கிறது. இதை தவிர நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் இவர் வென்றுள்ளார். May 2, 2022 அன்று திண்ணை இணைய இதழில் எழுத்தாளர் எஸ்ஆர்சி எழுதியுள்ள மனுசங்க என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சார் இருக்காரா? வாயிலில் ஓர் கூப்பிடும் குரல். அவன் மனைவி எட்டி பார்த்தால் யாரோ ஒரு இளைஞன் யூனிகார்ன் வண்டியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். வீட்டினுள்ளே ஏதோ காரியமாக இருந்த அவன் வீதி பக்கமாக யாரு என்று சொல்லி கொண்டே எழுந்து வந்தான். யாரோ புதுசா வந்திருக்காங்க பாருங்க, மனைவி சொல்லிவிட்டு வீட்டினுள்ளே சென்றாள். வாங்க வாங்க துளசிங்கம்மா. வந்திருந்த இளைஞன் புன்னகையோடு நெருங்கி வந்தான். துளசிங்கம் வளரும் கவிஞர். அநேக இலக்கிய பத்திரிகைகளில் அவரது புது கவிதைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. கவிஞனுக்கென்று ஒரு பிரத்யேக தலைமுடியும் ஜிப்பா மேற்சட்டையும் வெள்ளை விளையர் என்ற வேட்டியும் எப்படித்தான் அமைந்து விடுகிறதோ தெரியவில்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். போன வாரம் இங்கே முதுகுன்றத்து பெரிய கோவிலில் ஒரு புத்தக விமர்சனம்னு கேள்விப்பட்டேன். கவிதை நூல் பூமலை ஐயாவோடது. கடிதம் எனக்கும் வந்திருந்தது, என்னால் வர முடியல. நீங்கள் போய் வந்தீங்களா? எப்படி இருந்தது? போய் வந்தேன். அவள் வாழ்ந்தது புத்தக தலைப்பு. கவிதைங்க எப்படி இருந்தது? கவிதைங்க எளிமையாக மக்கள் மொழியில் இருந்துச்சு. அது பூமலை ஐயாவோட பாணின்னு சொல்லணும். இல்லாதவன் படுற கஷ்டங்களை இதை விட சிறப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. உங்கள் விமர்சனம் என்னன்னு சொல்லுங்க. சமுதாயத்தில் மேலடுக்கில் இருக்கிற சமூகம் பண்ணின அக்கிரமம் பற்றி எழுதியிருக்காரு. அதெல்லாம் சரி. கவிதை புத்தகத்தை முழுசாக படித்து முடிஞ்சப்புறம் நமக்கு செய்தியாக கிடைச்சது கவிஞரோட ஆழ் மனசில் இருக்கிற ஜாதிய முரண் மட்டும்தான். கவிதைங்க சமுதாயத்தில் ஒரு பகுதியை இன்னொரு பகுதிக்கு எதிராக நிறுத்துது. அந்த முரண்பாட்டை இன்னும் கூர்மையாகத்தான் மாற்றிடும். ஒருத்தரோட கவிதைங்க இப்படி பயன்படுமான்னு கேள்வி வச்சன். என்ன ஆச்சு? அவன் வீட்டுக்குள் சென்று ஒரு கடிதம் எடுத்து வந்தான். அது அந்த கவிஞர் பூமலை அவனுக்கு எழுதிய கடிதம்தான். அவன் படித்தான். என் மனசுக்கு சரி என்று பட்டதை கவிதைகளாய் எழுதினேன். அவை உங்களை புண்படுத்தியிருக்கலாம். நான் எழுத்தில் தடமிறங்கி போய்விட்டதாய் குறிப்பிட்டு இலக்கிய நிகழ்வில் விமர்சனம் படித்தீர்கள். இப்படியெல்லாம் படைப்பாளியை விமர்சனம் செய்து படைப்புணர்வை காயடித்து விடலாம் என்று மட்டும் தப்பு கணக்கு போட வேண்டாம். இப்படிக்கு பூமலை எப்படி இருக்கு துளசிங்கம்? ஜாஸ்தி தான் இது. சரி விடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன மாசம் கனையாழியில என் கவிதை வந்திருந்தது, வாசிச்சிங்களா? வாசிச்சேன். கும்பிடுவான் கத்தியும் கும்பி நிறைய வாசிப்பும். தலைப்பு மட்டும் அப்படியே சொல்றீங்க, வேற ஒன்றும் சொல்லலையே.
பாட்டையும் சொல்லிடுவேன். ஒரு கவிதை படித்தா அதுவும் மனப்பாடம்தான். நாவிதன் கையில் கூர்மை கத்தி இருந்துமென்ன தெருவில் போகும் நாய்க்கும் கையெடுத்து கும்பிடுவான். கூப்பிட்ட வீட்டில் வாசிப்பான் பிப்பி டும்டும் ஓரமாய் குந்தி கும்பி நிறைப்பான். மனம் மட்டும் உண்டு தன்மனம் தானறியான். ரொம்ப சந்தோஷம். கவிதையை சரியாகவே சொல்லிட்டீங்க சார். ஒரு சின்ன உதவி, வண்டிக்கே பெட்ரோல் தீந்து போச்சு, சுத்தமாக காசு இல்லை. கைமாற்ற ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் இங்கே வரேன்னு கொடுத்துடுவேன் என்றான் துளசிங்கம். தேநீர் 2 கிளாஸில் கொண்டு வந்து அவன் மனைவி கொடுத்து விட்டு அங்கே நின்றாள். டீ எடுத்துக்கோங்க. அவன் டீயை எடுத்து கொண்டான். போயே 100 எடுத்துட்டு வா. மனைவிக்கு கட்டளையிட்டான். 100 ரூபாயை வாங்கி கொண்டார் துளசிங்கம். வண்டியை கிளப்பினார். அடுத்த வாரம் நான் வர்றேன், பார்க்கலாம். அந்த கவிஞர் எழுதின லெட்டரை எல்லாம் வச்சுட்டு ஒன்று யோசிச்சு குழப்பிக்காதீங்க. இது எல்லாம் எழுத்து உலகத்தில் புதுசா, சகஜம்தான். உங்களுக்கு தெரியாததா நான் சொல்லணுமா? அவன் வீட்டுக்குள்ளே போனான். உங்களை பார்க்க வந்தா டீ மட்டும்தான் செலவாகும். ஒருத்தர் காசு கொடுன்னு கடனாக கேட்டது இப்போதான் முத முதல்ல. இதெல்லாம் சரியா வராது என்றாள் மனைவி. அவன் அவளை முறைத்தான். பேச எதுவும் இல்லை. அடுத்த நாள் காலை 2 எழுத்தாளர் நண்பர்கள் அவன் வீட்டிற்கு வந்தார்கள். வழக்கமாய் அவன் செல்லும் இலக்கிய கூட்டங்களுக்கு தவறாமல் வருபவர்கள்தான். சார் சார், தமிழ் எழுதுறவங்கனாலும் சார் சார் தான். ஐயான்னு கூப்பிட்டா அது சுதிபேதமாயிடுது. சொல்லிக்கொண்டே அவன் வீதிக்கு வந்தான். சேதி ஆப்டுதா துளசிங்கம் போயிட்டாரு, ரயிலில் ஊந்து செத்துட்டாரு. என்ன சார், நேற்று வந்தாரு, பேசினாரு, 100 ரூபா கைமாத்தா கேட்டாரு, கொடுத்தான், இப்போ போயிட்டாருன்னு சொல்கிறீங்க? சிறு வயசு, இது என்ன கொடுமை? என்ன சார் ஆச்சு? நேற்று எங்கிட்டையும் வந்தாரு, ரொம்ப முடசல்னு 100 ரூபா கேட்டாரு, கொடுத்தன் பெட்ரோலுக்கு தான்னாரு ஒருவர் சொன்னார். அடுத்தவரும் தொடர்ந்தார். நானும் தான் 100 ரூபா கடனாக கொடுத்தன், 2-வீலர் மக்கார் பண்ணுதுன்னாரு. என்னையும் பார்த்து பேசிட்டு தான் போனாரு துளசிங்கம். சரி அதை விடுங்க. இப்போ எப்படி செத்தார், தக்கொலங்கிறீங்களா? ஆமாம் சார், நல்ல கவிஞர், நல்ல கவிதை எழுதுவார். நாம் நிறைய படிச்சிருக்கோம், கவிதைங்களை கூட ஒரு தொகுப்பாக போடணும்னாரு. வந்ததில் ஒருவர், இன்னொருவர் ஆரம்பித்தார். சார் அவன் குடிப்பானா? நமக்கு தான் அந்த விஷயம் சுத்தமாக தெரியல. தினம் அவனுக்கு குடிக்கணுமா? நிரந்தரமாக ஒரு வருமானம் இல்லை. வீட்டில் அவன் அண்ணன் அண்ணி இருக்காங்க, இவனுக்கு தான் கல்யாணம் ஆகலை. கொஞ்சம் நிலம் இருக்கு, அது எதுக்கு காணும்? விலைவாசி முள்ளிக்கிட்டு நிற்கிற இந்த காலமான காலத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் பாகமும் ஒன்றும் ஆகலை. குடிக்கணுமே, காசு வேணும், வெறி, குடிச்சே ஆகணும்னு அந்த வெறி. நேற்று ராத்திரி துளசிங்கம் அண்ணி வீட்டில் தூங்கிட்டு இருந்தப்ப அவங்க கையில் இருந்த பவுன் வளையில கொரடா வச்சு கட் பண்ணியிருக்கான். டபுக்குன்னு அண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. சொந்த மச்சன் தான் எதிரில் நிற்கிறாரு. அவரை கண்ணால் பார்த்துட்டாங்க. நீங்களா ஐயோ, நீங்களா ஐயோ, குடிச்சு குடிச்சு இப்படி நாசமாக போனீங்களே, குய்யோ முறையோன்னு கத்தியிருக்காங்க, அழுதியிருக்காங்க, புலம்பியிருக்காங்க. அண்ணன் ஏந்திரிச்சு எல்லா கூத்தையும் தன் கண்ணால் பார்த்துருக்காரு. அவனை பாதகம் செய்கிறான், அந்த பெசாசு இல்லை அவனை செய்ய சொல்லுது. தலையில் அழிச்சிக்கிட்டு விதிப்பா விதினு சொல்லிக்கிட்டாராம். அவமானம் தாங்க முடியாமல் துளசிங்கம் வாசக்கதவை திறந்துக்கிட்டு ஓடுனவர் தான். வீட்டுக்கு எழுத்தாப்புல ரயில் தண்டவாளம். அந்த நேரம் பார்த்து ஒரு ரயில் வண்டி ஏமனா வந்திருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கவிஞர் துளசிங்கம் கதை. விவரமாய் சொன்னவர் வாயையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவனுடைய மனைவியும் வீதிக்கு வந்து அவர்கள் பேசிக்கொள்வதை கவனித்தாள். ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் அவனிடம் நீட்டினாள். அவளை அவன் கேட்கவில்லைதான். மற்ற இருவரும் தலா 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார்கள். மூவருமாய் சவத்திற்கு பூக்கடை ஒன்றை தேடிப்பிடித்து மாலை ஒன்று நீட்டமாய் வாங்கி கொண்டு துளசிங்கம் வீடு நோக்கி புறப்பட்டனர். போஸ்ட்மார்ட்டம் ஆயுதான பாடியே வீட்டுக்கு வரும், இந்நேரம் வந்திருக்குமான்னு தெரியல என்றார் ஒருவர். போனாதான் விவரம் தெரியும் என்றார் மற்றொருவர். துளசிங்கம் வீட்டு வாயிலில் கீத்து பந்தல் போட்டிருந்தார்கள். பார்டர் கட்டாத மொட்டை பந்தல், எழவு வீட்டுக்கு போடும் தட்டை பந்தல் தான்.
வீட்டு வாயிலில் துரசங்கத்தின் அண்ணி குத்தி உட்கார்ந்திருந்தாள். இலக்கிய விரும்பிகள் மூவரும் மாலையும் கையுமாய் தயங்கி தயங்கி நின்றார்கள். ஐயா மார்புளே, குடிக்காதடா, நீ கெட்டு நாசமா போடுவான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? உங்க மனசாட்சியை நீங்க கேட்டுருங்க. அப்படி என்னைக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க மனுஷங்க. இல்லா காட்டி வாங்கி அந்த மாலையை தெருமூலையில விட்டு கெடாசிட்டு போயிட்டே இருக்கலாம். துளசிங்கம் குடிப்பாருன்ட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க என்றான் அவன். மற்ற இருவரும் ஆமோதித்து கொண்டு அவனோடு நின்றனர். நீங்க எல்லாம் என்னதான் மனுஷங்களோ, அவர் என்ன என்னமோ எழுதுறான்னுட்டு உசுப்பி உசுப்பி விட்டீங்க. அந்த முதல்ல நல்லா இருக்கணும்னு லோசனை பண்ணல, புத்தி கெட்ட அவரும் ஆடுனாரு பாடுனாரு, த ஆளு பூட்டாரு. இப்ப என்ன செய்வ? ரயில அடிபட்டு அந்த முகம் நொறுங்கின பாடி கடலூர் பெரிய ஆஸ்பத்திரி பொணக்கொட்டாயில சனி மூளையில கிடக்கு. பார்த்துட்டு வரன், கூறு கூறு போட்டு வைக்கல, ஒரு பொட்டணமா சுத்தி. அது இங்கதான் வருதோ, இல்ல கெடியில நதிமணல்ல, அப்படி இல்லைன்னா அந்த தெம்பநாத்து மடுவுல புதைச்சி போடுறாங்களோ. ஆறு கண்டா போனவர் என் புருஷன், அவர் திரும்பி வந்தாதான் அந்த விவரம் எனக்கு புரியும். அந்த பெண் கூறி முடித்தாள். அவள் கைகளில் ஒரு கை வளையல் இல்லாமல் முண்டமாகத்தான் இருந்தது. அவன் வாங்கி வந்த மாலையை சாவு பந்தனின் ஒரு காலில் கட்டி முடிச்சு போட்டுவிட்டு நகர்ந்தான். மூவரும் ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவரவர்கள் தம் வீட்டுக்கு மௌனமாய் நடந்தார்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.